ஹலோ கேஸ், நான் உங்கள் மகேந்திரா. அண்ணா யூனிவர்சிட்டி இன்டர்னல் கேம்பஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான அப்டேட்டு தான் இது. அப்படி இருந்தாலுமே இது அஃப்ளியேட்டட் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒரு கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக இந்த வீடியோவில் கிடச்சிரும். ஏன்னா பிஜி எக்ஸாம் மோடில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பண்ணியிருந்தாங்களே, அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் தரதுக்காக தான் திரும்ப ஒரு சர்க்குலர் வந்து அவசர அவசரமாக டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிஸ்லாம் சென்ட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன மென்ஷன் ஆகிருக்குன்னா, எஸ்பெஷலியாக பார்த்தோம்னா அந்த பிஜி பிஹெச்டி மோட் ஆஃப் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணுறதுல சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு, அதனால் கிளாரிஃபிகேஷன் நாங்கள் தர்றோம் சொல்லி ரெண்டு முக்கியமான விஷயத்தை வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு, பிஜியில் ரெகுலர் அண்ட் அரியர் எக்ஸாம் ஃபுல் டைம் பார்ட் டைம். இதில் பார்த்தீங்கன்னா போன டைம் வந்து 5 இயர்ஸ் எம்எஸ்சி இன்டகிரேட்டர் கோர்சஸுக்கு ஆன்லைன் எக்ஸாம் அப்படின்னு சொல்ல மறந்துட்டாங்க, அதை இப்போ சொல்கிறாங்க. பிகாஸ் எம்பிஏ இன்டகிரேட்டர் கோர்சஸுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி போன சர்க்குலரில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டு. செகண்ட் பாயிண்ட்டு, இதனால் 5 இயர்ஸ் இன்டகிரேட்டர் கோர்சஸை தவிர்த்து பிஜியில் 2 இயர்ஸ் கோர்சஸுக்கு பாரம்பரியமான வழக்க முறைப்படி ஃபிசிக்கல் மோடு அந்த பென் அண்ட் பேப்பர்லாம் யூஸ் பண்ணி கேம்பஸ்க்குள்ளேயே தான் போய் நீங்கள் எக்ஸாம் எழுதணும். ஸோ இன்டர்னல் கேம்பஸுக்கும் ஆல் பிஜி அந்த 2 இயர்ஸ் டியூரேஷன் கோர்சஸுக்கு ஃபிசிக்கல் மோட் எக்ஸாம் தான் அப்படின்னு இந்த ரெண்டாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் தர்றாங்க. ஓகேவா, இனிமே அஃப்ளியேட்டட் காலேஜஸ் மாதிரியே இன்டர்னல் கேம்பஸுக்கும் பிஜி எக்ஸாம் ஃபிசிக்கல் எக்ஸாம். அப்புறம் ரெண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, ரெகுலேஷன் 2017 யூஜியில் பார்ட் டைமில் ரெகுலர் அண்ட் அரியர் இருக்காங்களே, இவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் எப்போ நடக்குதுன்னா March 1st நடக்குதான், பட் ஆன்லைன் மோடு தான். ரெண்டாவது பாயிண்ட்டு வந்து ஸ்பெஷல் கேஸுக்கு என்ன மோட் ஆஃப் எக்ஸாம்னு சொல்லி இனிமேல் ஃபியூச்சரில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இப்போயே அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதில் ஒரு டவுட் என்னென்னா, இது வந்து ஒரு உண்மையான சர்க்குலர் தானா அப்படின்னு கிளாரிஃபை பண்ணுறதுக்காக சம்மந்தப்பட்டவங்களோட கான்டாக்ட் பண்ணி கேட்டோம். ஏன்னா அரியருக்கு அந்த அரியர்ன்ற வேர்லேயே ஸ்பெல்லிங் தப்பாக தான் இருந்துச்சு. பட் டுடே, அதாவது இன்னைக்கு இப்போ அவசர அவசரமாக அடித்ததுனால அரியர்ன்ற வேர்டில் ஸ்பெல்லிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து நமக்கு கிடைச்சது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குற ஒரு சர்க்குலர்லேயே அகைன் அண்ட் அகைன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா? ரைட்டு. இனி இன்டர்னல் கேம்பஸ் அண்ட் ஆல் அஃபிலியேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் பிஜி ஸ்டூடெண்ட்ஸுமே போராட்டம் பண்ண வேண்டியது தான். வி வாண்ட் ஆன்லைன் எக்ஸாம்னு. அண்டு இந்த விஷயமும் தெரியாமல் பழைய நோட்டிஃபிகேஷனாக பேஸ் பண்ணி இங்கிலீஷ் ஆர்டிகிள்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பிஜி ஆல் பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஆன்லைன் எக்ஸாம் சொல்லி ஆர்டிகிள்ஸ்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. எக்ஸாம் டெய்லி முதற்கொண்டு பல ஆர்டிகிள்ஸில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கான ப்ரூஃபை இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. தேங்க்யூ.